ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வித்தியாசமாக இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சட்னி செய்யலாம். அது என்ன சட்னின்னு இப்போ பார்ப்போம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், பத்து பல் போல் பூண்டு, ஒரு பிஞ்சு இஞ்சி, ஒரு பிஞ்சு பெருங்காயம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு வரமிளகாய், ஒரு கோலி குண்டு அளவு புளி, நாரெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிக்க கடுகு, புளுத்தம் பருப்பு. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பு பற்ற வச்சு பேன் சூடேறுது. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடேறினதும் பெருங்காயத்தை போட்டு பொரிச்சுக்கலாம். பெருங்காயம் பொரியுது பாருங்க. கூடவே கடலைப்பருப்பும் போட்டு கருகிடாமல் வறுத்துக்கோங்க. கொள்ளுறமா வறுக்கணும். ரெண்டு வரமாக வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் உடம்புக்கப்புறம் தக்காளி. இந்த சட்னி நல்லா சுவையாகவும் இட்லி தோசைக்கு இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற அளவுக்கு ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பாதத்துக்கு வரும். டீ கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் கண்ணாடி பாதத்துக்கு வந்துடுச்சு. தக்காளி போடுங்க. தக்காளி, இந்த பச்சை மிளகாய் கூட இந்த புளி, புளி வதங்கினாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும், அரைக்கிறதுக்கு சரியாகும். தக்காளியும் நல்லா வதங்கி வாங்கிட்டப்போ ஒரு ஒரு பொருளை இந்த புதினா மல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்க எண்ணெய் நல்லா வதங்கி வருது பாருங்க. கூடவே இப்போ இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம புதினா மல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். புதினா எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு தான். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அதனால ஒரு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப வரணும்னு இல்லை, கொஞ்சம் லேசாக சூடேறினா போதும். இல்லைன்னா அதனோட ஃப்ளேவர் போயிடும், சட்னி ருசி இருக்காது. இப்போ மல்லி போட்டாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடும். அந்த சூடிலே வரங்கிடும். அடுத்து ஆஃப் பண்ணிடும். இப்போ சூடு ஆறணும்னு நம்ம அரைச்சி நினைக்கணும். இதுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சூடாறினோடனே அரைச்சிட்டு தாளிப்பு சேர்க்கணும். சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஃபி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு போடலாம். கடுகு கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போடலாம். ஊத்தம் பருப்பு கொஞ்சம் செவனான சட்னியில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வந்துச்சு. இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். அதெல்லாம் நம்ம அப்படின்னா சட்னி
இதை நம்ம எப்படி பரிமாற போகிறோம்னு பார்க்கலாம். பாருங்கள், வித்தியாசமான புதினா மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை, தோசையோடு நாங்கள் சாப்பிட்றோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.